அண்ணன் எவ்வளோ கிரேட் சிங்கர் பண்ணு, எவ்வளோ பெரிய சிங்கர் பண்ணுன்ற முதல் முதல் அவரை ஸ்டுடியோவில் கூப்பிட்டப்போ சும்மா ஐஸ் பிரேக்கிங் கோசம் அவர்கிட்ட சொன்னேன், ஊருக்காக இந்த பாட்டை பாடி எம்எஸ்சி சார் பத்தி பேசிருக்கோம். எல்லாரும் கொஞ்சம் பயந்த மாதிரி இருந்தாரு, அவர் கொஞ்சம் யூஸ் பண்ணது. அப்புறம் பாடல்கள் பாட ஆரம்பிச்சார், நாகூரன் பாட்டு பாட்டு பாடு அப்படிங்கிற ஒரு படத்தை மாறி சொல்லுவாங்க.
நேர செல்ல உதவி நீங்கள் தயாரிச்சிருக்க அந்த படத்தை. இது சாதாரண படம் இல்லை, இது படம் இல்லை, இது நிஜம். உங்களை எல்லாருக்கும் வணக்கம். இயற்கை புரிய புரிய ஜாமான் கூட வணக்கத்தை சொன்னீங்க. அது மட்டும் இல்லை, தலையில் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்ந்து அனுபவிச்சிருக்கோம், நம்ம வேதனைகளை அடைஞ்சிருக்கோம். அந்த தரையில் என்னை வந்து அந்த சோகத்தையும் அந்த மனக்கசத்தையும் அழகாக எனக்கு பண்ண வச்ச என்னுடைய தெய்வம், என்னுடைய அன்பு அண்ணன், பரம கொடுத்த பத்திரம் பார்த்தாங்க அண்ணன் கமல் அவர்கள் தான். அங்கே எடுத்த பயிற்சி தான் இன்னைக்கு பாபன் இல்லை, என்னை மாறி சொல்கிறாங்க அழகாக என்னை அருமையாக வேலை வாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு. இதை கூட இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த இசையிட்டு வெளியிலாவது நான் சொல்ல ஆசைப்படுறேன். ஏஆர் ரஹ்மான் சார் யா சலாம் அலைக்கும், வலைக்கும் சலாம். அவருடைய இசையில பாடணும் அப்படின்னு என்னை வந்து முதல்ல கேட்டு பெருமையாக இருக்கீங்களா அண்ணன் உதயநிதி அவர்கள். அதுக்கப்புறம் மாறி சொல்லுறாரு, ஏங்க சும்மா நான் பாடி செவடின்னு ஒரு ஓரமாக இருக்கிட்டு குழந்தை இருக்கிறேன், அவர்கிட்ட போய் பாடுறோம் என்ன பாட்டு என்ன பாட்டுமோ சொல்லுங்க அப்படின்னு. இல்லை நீங்கள் வாங்க அப்படின்னாரு. மாறி சொல்லுறாரு, உன்னை உதயநிதி கேட்டேன், அவர் என்ன பண்ணுறாரு அந்த பாட்டுடைய அந்த இது அனுப்பிச்சு விட்டாரு. அதுக்காக பாட்டு கேட்டா அதில் ஏகப்பட்ட ஏற்பின் பெண்டு இருக்கு அக்காடி, இது வேற வேற மாதிரி யூட்டர் போது நம்ம சிவனையும் ஓரளா பாடி கிடையாது அப்படின்னு உள்ள இருந்து என்ன சாதாரண ஆள் கிடையாது. ஆஸ்கார் அவரையே வந்து ஒரு பழைய பாத்திரத்தில் வாங்கிற மாதிரி சாக்கு போட்டியில் கட்டி கொண்டாங்க அம்மா காலம் போட்டு இவருக்கிட்ட போய் நம்ம சங்கீதத்தை பாடி அது சைடு வாங்கி நாக்கு வெளியே தள்ளிடுச்சுன்னா என்ன செய்யறது, ஒரு பீதி என்னடா செய்யறது அப்படின்னா. இப்போ மாதிரி சொல்லுறாரு, மாதிரி சொல்லுறாரு என்ன பண்ணாரு, அண்ணா நீங்கள் தான் பாடணும்னு சொன்னாங்க, எங்க இருந்தாலும் கட்டி தீட்டு வாங்கிட்டு முதல்ல வாங்க என்னப்பா கேக்கு என்ன மாதிரி என்ன நீங்க அவர்கிட்ட பேசுறீங்களா பக்கத்தில் இருக்காரு பார்த்துக்க புது நான் போனேன் அண்ணே வாங்க போன உங்களால் முடியும் வாங்க அப்படின்ட்டு இந்த வர்றேங்க நாளைக்கே வந்துருங்க அப்படின்னு வந்தாச்சு. வந்து உட்காந்து கொஞ்சம் நேரம் பேசுனா டெஸ்ட் எடுக்கல, பிளட் டெஸ்ட்டு யூரின் டெஸ்ட்டு எல்லா டெஸ்ட்டும் எடுக்கிறாரு. அப்புறம் டெஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் இன்ஜெக்ஷனே போனாரு. எனக்கு நம்பிக்கை இல்லை, இது போகிறப்ப சரி பார்ப்போம்னே சொல்லி வரணும்னு நினச்சி நான் கொஞ்சம் பீதியாகவே இருந்தேன். சரி பாட்டீங்கன்னா பாட்டெல்லாம் பழைய பாட்டெல்லாம் பாடிக்காருங்க பாட்டுக்கு குரூப்புக்கு அனுப்பிச்சு விட்டாரு. உள்ளே போனோன்னா சரசர சரம் ஏற்றுச்சு, கீழே வாலினே வைக்கல, ஏ ஒரே வைக்காரு. பார்த்துக்கிட்டே இருந்தவர் டேய் அண்ணனை வெளியே போனான், அந்த மைக்கை முன்னால் வைக்கிறார் ரகுமான் சார். உடனே கொண்டாந்து மைக்கை முன்னால் வச்சு ஒன்றும் பயப்படாங்க, நல்லா என்னை ஒரு பாருங்க நான் பாடுற மாதிரி பாருங்கிட்டு பாட்டு அப்படியே பாடிக்காங்க. ஒரு தடவைக்கு நான் ஒரு 10 தடவை கேட்டுகிட்டே இருந்தேன், கேட்டு கிளி புளிக்கு சொல்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு என்னை பாட வச்சுட்டேன். சத்தியமாக நான் பாடவே இல்லைங்க, இந்த பாட்டை இப்படி ஒரு நாகத்தில் என்னை பாட வச்சு. ஏன்னா எனக்கு அப்போ வந்து ஒரு முடிய ரசிகர்னாங்க நான் வந்து. அது மட்டும் இல்லை, பாட வச்சா என் தாய் மறைந்த தாயுடைய இதெல்லாம் நினச்சி எங்கள் அம்மா வந்து எனக்கு பாட கூட்டுச்சு. அது மாதிரி அம்மா அப்பாவுடைய ஆசீர்வாதம் இறைவனுடைய ஆசீர்வாதம் இவருக்கு எப்படி இருக்கோ அது மாதிரி எனக்கு இவருடைய ஆசீர்வாதம் இவருக்கு இருக்கு எனக்கு இருக்கு எல்லாருக்கும் இருக்கு. நான் சொல்லுவேன் இவர் தான் என்னை பாட வச்சார். இந்த பாட்டோட இன்ஸ்பிரேஷன் எங்களோட ஆக்டிங் படத்தை பார்த்து பார்த்து டீ பார்த்தோன்னு மூஞ்சி உட்காந்து வச்சு பைக்ல முடிஞ்சது ஒரு ஷார்ட் அதில் எல்லாமே இருந்தது, பாட்டு இருந்தது பாட்டு பாட்டுக்கு முடிஞ்சவனதான் வைப்பாங்க பார்த்தா எடுத்தோடனே வச்சுட்டாரு. அவர் டேரக்டர் மாறி சொல்லுவார் கேட்டார், ஏன் சார்
இந்த தன்னானவா இங்க வைக்க போறீங்க, இவர் கெட்டா எங்கேயும் வைக்க கொஞ்சம் உப்பா கண்டிப்பா வைக்கிறீங்களா? வைக்கிறோம் பார்த்தா இங்க பிரிச்சு கிச்சு பாட்டு எனக்கு உலகெல்லாம் இல்ல. ஒவ்வொரு அந்த பாட்டை பூரா கேட்டு என்னை பாராட்டிட்டே இருந்தாரு. அந்த பாராட்டு வந்து இருந்ததுன்னா இவர் வாய்ட்டு வந்து ஆஸ்கார் ஆவால எனக்கு ரெண்டு மூணு கையில போட்ட மாதிரி இருந்துச்சு. அந்த கேட்டா கூட கொடுத்துருப்பாரு அந்த அளவுக்கு. பாடி செல்லும் பறந்து செல்லும் பறவை கேட்டே பாடி செல்லும் காற்றை கேட்டே அலையும் நெஞ்சை அவரிடம் சொன்னேன். உதயசன் அழைத்து வந்தார் உன்னிடம் என்ன ரெண்டு புயல்களும் கேஷுவலா அன்பிளக் பண்ணிட்டு போறாங்க. ஒரு பெரிய கைத்தட்டல கூட்டி செலிப்ரேட் பண்ணாங்க. கருணத்தை வந்து அப்படியே ஏன் முடியுதுங்கிற மாதிரி இருந்ததுல எல்லாரும் ஒரு பெரிய கைத்தட்டல அந்த ஒரு இரண்டு கலைஞர்கள்